கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மே 15. உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து. உபாகமம் 5:9. தேவன் வைராக்கியம் உள்ளவராய் இருப்பது போல மனிதனும் தேவனுக்குரிய காரியங்களில் அவர் வெறுக்கக்கூடியதை வெறுத்து சிநேகிக்கக்கூடியதை சிநேகித்தால் அது தேவ பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கும். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை வெறுக்கிறதில்லை. நாமும் அதுபோலவே இருக்க வேண்டும். தேவன் நீதியில் கண்டிப்பாக இருக்கிறார், அதனால் பாவிக்கு நீதியான தண்டனை கிடைக்கிறது. நாம் தேவனை அல்லாமல் வேறே தெய்வ வணக்க முடியவர்களாயிருந்தால் அவர் நம் மீது எரிச்சல் உள்ளவராயிருப்பார் என்று உணர வேண்டும். தகாத விதமாய் எரிச்சலாயிருந்தால் கசப்பு போன்ற விழுந்து போன மனித குணங்களுக்கு வழிநடத்தும். தேவன் தம்மை தாமே எரிச்சல் உள்ள தேவன் என்று சொல்லுகிறதன் காரணம் நம்முடைய நம்பிக்கை, மதிப்பு, நம்முடைய சிந்தனை முழுவதும் அவருக்குள் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். நாம் எல்லாவற்றிலும் அவரை போலவே வைராகியமுள்ளவராக அவரது சித்தம் நம்முடைய வாழ்வின் எல்லா பணிகளிலும் காணப்பட வேண்டும். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய இந்த குணம் சுயநலம் என்று எண்ணவிடக்கூடாது. ஏனெனில் தற்கால ஜீவியத்தில் நம்முடைய ஒவ்வொரு அலுவல்களிலும் பணிகளிலும் நமக்கு வெற்றியை தருகிறார். வருங்காலத்திலும் தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஆயத்தம் செய்து வழங்க சித்தமாயிருக்கிறார் என்பதே. ஆமென்.